தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு தேசியம். இங்கே வந்து இந்திய தேசியம், தேசத்தின் மீதான பற்றுதல், இதையெல்லாம் வைத்திருப்பவர்கள் யார் யார் அப்படின்ற கேள்வி. அதாவது இது போன்ற நபர்கள் யார் யாராக இருக்க முடியும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக ஆகிட்டு வருது. தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா முதல் முதல்ல உருவான பிரசிடென்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மெட்ராஸ் பிரசிடென்சி தான் முதல்ல உருவாகுது. அதுக்கப்புறம் தான் பாம்பே பிரசிடென்சி வருது, கல்கட்டா பிரசிடென்சி வருது, யுனைடெட் ப்ராவின்சஸ், சென்ட்ரல் ப்ராவின்சஸ், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு தேசம், அந்த தேசத்துக்கான ஒரு செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கான முன்மாதிரியை உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மெட்ராஸ் பிரசிடென்சி தான். அப்போ நாம தான், ஏன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் முக்கியமான அங்கம் வைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தமிழகம் அப்படின்ற அந்த மாநிலம் இருக்கு இல்லையா, இந்த மாநிலம் தான் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. பை நேம் மெட்ராஸ் அப்படின்னாலே புரிஞ்சிக்கலாம், சென்னை அப்படின்றது ஒரு தலைநகரமாக இருந்து அந்த மாகாணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கோ. அடுத்தது இப்போ தேசியம்னு வரும்போது தேசிய கட்சிகள் என்று பார்க்கப்படுகின்ற கட்சிகள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பிரதான கட்சியாக பார்க்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி. சுதந்திர போராட்டத்திலிருந்து அவங்க வந்து அந்த கட்சியோட செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ் இங்கே கோலோச்சியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸும் கோலோச்சியது, காங்கிரஸ் கூட நீதி கட்சி, கம்யூனிஸ்ட்டு, ஏன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட இவங்க எல்லாருமே கூட கோலோச்சியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியை வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வைத்த வரலாறுலாம் இங்கே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு இந்துத்துவவாதி அல்லது ஒரு தேசியவாதியாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து யாரை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1980களில் உருவான கட்சியான பாரதிய ஜனதாவை ஆதரிப்பது அப்படின்றதை வந்து ஒரு விஷயமாக ஒரு சில பேர் முன்வைக்கிறாங்க. ஃபேர் அனஃப். பட் இப்போ என் போன்ற நபர்களை எடுத்துப்போமே, ஐ கம் ஃப்ரம் எ பிராமின் கம்யூனிட்டி, என்னுடைய அரசியல் சார்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேச்சுரலாக வந்து வந்து அதிமுகவை நோக்கி தான் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இங்கே பாரதிய ஜனதா கால் பதிக்கவில்லை. அப்போது என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்ப பின்னணி அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தந்தை வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் அப்படின்னு இருந்தாலும் கூட அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது இங்கே எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பை வழங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு கட்சியை பார்த்து அந்த கட்சிக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். இவன் பாதுகாப்பு கூட வழங்க வேண்டாம், நமக்கு பாதகமாக செயல்படாத கட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுகவை நம்ம சூஸ் பண்ணுறோம். அது திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் இருக்கும்பொழுதாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருக்கும்பொழுதாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கும்பொழுதாக இருக்கட்டும். இதை சூஸ் பண்ணுறதுக்காக நாம் வந்து ஒரு சில காம்ப்ரமைசஸை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். உதாரணத்திற்கு இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க ஈவேராவை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்போ அதிமுக ஈவேராவை தூக்கி பிடிக்கிறது, திராவிட கொள்கை, திராவிட கோட்பாடு என்று வரும்பொழுது இந்த திராவிட இயக்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயரிலேயே திராவிடம் இருக்குன்ற காரணத்தினால் அவங்க அதை பிடிக்கிறாங்க என்பொழுது அதனால் அதை முழுவதுமாக நிராகரிக்க வேண்டுமா என்றால் அதை உள்ளபடியே நம்ம ஏற்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது பாஜக. இந்து மத கோட்பாடுகளை கண்மூடித்தனமாக எதிர்த்த நபர் அம்பேத்கர், அவருடைய வெறுப்பை வார்த்தைகளில் கொட்டி தீர்த்தவர் அம்பேத்கர். ஆனாலும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்கள் பாஜகவினர். அது அவங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக அவர்கள் அது செய்கிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் கூட அது உள்ளபடியே சரி பிற இடங்களில் என்றால் இதுவும் உள்ளபடியே சரி என்று தான் வாதம் எடுத்து செல்லப்பட வேண்டும். நான் அதனால் அம்பேத்கரையும் ஈவேராவையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணலை. இவர் வேறு ஒரு ஜானரில் இருக்கார், அவர் வேறு ஒரு ஜானரில் இருந்தார்னு வச்சுப்போம். பட் ஆல் சடன் சனாதனம் என்கிற அந்த கோட்பாட்டை உள்ளபடியே கடுமையாக எதிர்த்தவர் அம்பேத்கர், அதை முற்றிலுமாக எதிர்த்தவர் ஈவேரான்னு வச்சுட்டாலும் கூட அவரை தூக்கி பிடிப்பது பாஜக தூக்கி பிடிப்பது என்பது சரி என்றால் ஈவேராவை அதிமுக தூக்கி பிடிப்பதையும் கண்டும் காணாமல் போவது தான் சரி அப்படின்னு நான் பார்க்குறேன். லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறேன் நான். 2024 தேர்தல் எடுத்துப்போம். இன்றைக்கி நம்ம வந்து வியார் இன் மார்ச், அடுத்த மார்ச் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உள்ளபடியே 12 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 12 மாதங்களில் என்ன மாற்றத்தை பாஜக கொண்டு வர முடியும் அப்படின்றது கேள்வி. தமிழகத்தில் மற்ற இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்றதை விட்டுருங்க, தமிழகத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது கேள்வி. இதுக்கு வந்து இவங்க சில பேர் என்ன ஆர்கியூமெண்ட் வைப்பாங்கன்னா எங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்வாங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர்கள் அரசியலில் பேசுவதற்கு லாயக்கற்றவர்கள் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இழப்பதற்கு ஏதாவது இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் போராடுவார்கள். இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீ ஏன் வர அரசியலுக்கு, வராத, ஓரமாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போ. நீ ஆட்டத்துக்குள்ளே இறங்கும் பொழுது இறங்கி ஆடணும். இழப்பதற்கு எதுவும் இல்லை, எப்படி இருந்தாலும் மோடி அவர்கள் பிரதமராகி விடுவார், அதனால் இங்கே நம்ம தனியே செல்லலாம் என்று ஒரு சில பேர்கள் பாஜக கார்டு வைஸ் கொடுக்குறாங்க. அதை ஏற்பதும் ஏற்காததும் பாஜக விட்டுது, அது பாஜகவோட பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை என்ன
அப்படின்றதுக்கு வருவோம். ஏன் கம்யூனிட்டியை பேஷ் பண்ணுறாங்க, ஏன் கம்யூனிட்டியை திட்டுறாங்க? நான் ஒரு விமர்சனத்தை வைத்தால் என்னுடைய சாதியையே எடுத்து திட்டுகிறார்கள். மற்ற சாதியைச் சேர்ந்தவர்கள் ஒரு விமர்சனத்தை வைத்தால் அதை விமர்சனமாக மட்டுமே பார்க்கிறார்கள். அப்படின்னும் பொழுது என் சாதிக்கு எது பாதுகாப்பு அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படுகிறது. அப்போது என்னுடைய சமுதாயத்திற்கும் அந்த அவசியம் இருக்கிறது என்பது என் நம்பிக்கை. அதை அந்த சமுதாயத்தின் மீது நான் திணிக்கலை, அந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாகவும் நான் எனக்கு கருதலை, ஆனால் அது அவசியம் ஏற்படுகிறது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி, அவங்க நமக்கு ஆதரவாக நிறைய எந்த விஷயமும் பண்ணாமல் கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு பாதகமாக எதையும் செய்யலை அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அட்லீஸ்ட் டு த எக்ஸ்டென்ட் தட் அவங்க ஆட்சிக்கு நாளைக்கு வர முடியும், வரும்பொழுது நமக்கான தேவைகளை நம்ம கேட்டு பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படின்னும் பொழுது அதை பின்பற்றுவது தான் சரி என்பது என் நம்பிக்கை. இந்த என் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை நான் எடுக்கிறேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ காசுக்காக வந்து அங்கே வந்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. காசுக்காக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், பாரதிய ஜனதாவில் காசு கொடுக்க மாட்டாங்களா, இல்லை காசு புழங்கலையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஷ்யூ என்னன்னு சொல்கிறேன், இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிங்க நடக்க போகுது, தொடர்ந்துக்கெல்லாம் இவங்க கைது பண்ணுறாங்க. இங்கே கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லோரையும் நான் வந்து பகைத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து திமுகவுடைய ஈகோ சிஸ்டமில் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்றதுனால பகைச்சிட்ருக்கேன். அப்படின்னும் பொழுது நான் சர்வே வாங்கினேன்னா நான் என்ன பண்ணணும்? காலமெல்லாம் நான் ஜெயிலில் வந்திருக்கணுமா, இல்லை இந்த மாநிலத்தை விட்டு ஓடி போகணுமா? அப்போ நான் இங்கே இருந்தாகணும், நான் இங்கே சர்வே பண்ணி ஆகணும். அப்போ நான் இங்கே சர்வே பண்ணி ஆகணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய தார்மீக ஆதரவு அப்படின்றதுனால ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா அவங்களால அவங்களுடைய கட்சியே சேவ் பண்ண முடியல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க அவங்களுடைய திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு மாநில தலைவர், அவர் ஒரு அட்வைசரி டீம் வச்சுருக்கேன்னு அவரே சொல்கிறார், தப்பே கிடையாது. அந்த அட்வைசரி டீமில் இருக்கக்கூடிய நபரையே காவல்துறை உள்ளே புந்து தூக்குது, இவரால் எதுவும் பண்ண முடியல. கண்டனம் தெரிவிக்கிறாரு, டீட்டு போடுறாரு, இதெல்லாம் ஒரு பக்கம், வேறு என்ன பண்ண முடிஞ்சுது? வேறு எதுவும் பண்ண முடியல. அப்படின்னும் பொழுது இவருடைய உற்ற ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களையே இவரால் எதுவும் பண்ண முடியலன்ற ஒரு நிலை தான் அங்கே இருக்குது. சங்கத்தை கலைஞரான 15 நாளைக்கு எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். இந்த வாரம்ல இருக்கவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார், அவங்கவுங்க ஊருக்கு போங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ நான் இது வந்து தப்பு சரி இந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயும் நான் போகலை. நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இங்கே நான் சர்வே ஆகணும், நான் சர்வே ஆனால் தான் என்னுடைய கருத்துக்களையும் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படின்னும் பொழுது எனக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் வேணும். அந்த சப்போர்ட் மெக்கானிசமாக தான் நான் அண்ணாதிமுகவை பார்க்குறேன். அப்போ உள்ளபடியே அண்ணாதிமுகவுடைய அத்தனை கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உள்ளபடியே அண்ணாதிமுகவுடைய அத்தனை கொள்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணாதிமுகவும் அந்த எதிர்பார்ப்பை என் மீது வைக்கலை. நான் அவர்களிடம் வந்து போய் உறுப்பினர் அட்டையும் வாங்கலை. நான் சொல்லக்கூடியது என்ன, அண்ணாதிமுகவை நான் ஆதரிப்பதற்கு காரணம் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி அவர்கள் தான் அப்படின்றதுக்கு தான். அவர்கள் பங்காளிகளா இங்காளிகளா இல்லை அப்போ அப்படி அண்ணாதிமுக பங்காளிகள்னா, இதுவரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கூட நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ரேடி கூட விடாத திமுக மீது, திமுக அமைச்சர்கள் மீது ஒரு ரேடி கூட விடாத பாஜக திமுகவுடைய கள்ள கூட்டாளிகள்னு கூட சொல்லிட்டு போகலாம். இந்த ஆர்கியுமெண்ட்டே டிஃப்ரெண்ட்டு. என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் 2.5% மேலே போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்னா? வாய்ப்பு இருக்குது, அதற்கான முனைப்பு இருக்கா அப்படின்னா, அந்த முனைப்பு என்பது தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இப்போ தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறதுன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கான்னா இருக்குது. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு வளரும் தலைவர், அவர் வந்து அரசியல் கலை கண்டவர்லாம் இல்லை, அவர் வந்து இப்போ வளரும் தலைவர், அவருக்கு நாளைக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா? இருக்குது. ஆனால் இன்றைக்கு அவர் செல்கின்ற பாதை சரியா? இல்லை, தவறான பாதையில் செல்கிறார் அப்படின்ற சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கா? இருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ அதை சொல்லும்பொழுது அவரை வெறுக்கிறேன்னா கிடையாது. ஐ எம் சேயிங் தட் உங்களுடைய பாதை தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். எது சரியான பாதை அப்படின்றது வேறு விவாதம். ஆனால் இன்றைய தேவை, இன்றைக்கி நான் சர்வைவ் ஆகணும்னா எனக்கான ப்ரொடெக்ஷனை யார் கொடுக்குறாங்க? அண்ணாதிமுக கொடுக்கிறது. அதனால் அண்ணாதிமுகவை நான் ஆதரிக்கிறேன். நீங்கள் அது சுயநலம் என்று கருதுவீர்கள் என்றால், ஆமாம், நான் சுயநலவாதி தான், என்னை நான் தான் பார்த்துக்கணும். நான் சிறையில் இருந்தபொழுது நான் தான் அந்த கஷ்டங்களை அனுபவித்தேன், வேறு யாரும் எனக்காக அனுபவிக்கலை. 7 மாதம் நான் சிறையில் இருந்தபொழுது நான் தான் அந்த கஷ்டங்களை அனுபவித்தேன். இவ்வெளியில் இருந்து உச்சு கொட்டக்கூடியவர்கள் யாரும் கொடுமைகளை அனுபவிக்கலை. அதே மாதிரி நான் வெளியே வருவதற்கு யாரும் உதவலை. நானே தான் என்னுடைய சட்டப்பயணத்தை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தான் வெளியே வந்தேன். பாஜகவோ இல்லை அண்ணாதிமுகவோ இல்லை வேறு கட்சியோ யாருமே எனக்கு உதவலை. தார்மீக உதவி கொடுத்தார்கள் முதல் முறை கைதான பொழுது. 2வது முறை கைதான பொழுது அண்ணாதிமுக எனக்கு துணை நின்றது. துணை நின்ற கட்சிக்கு நான் நன்றி விசுவாசமாக இருப்பதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இது தனிநபர் கிஷோர் சுவாமியுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்த முடிவு. இதை யார் கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் யார் கேள்வி கேட்கறதுக்கு? நீங்களா எனக்கு படி அளக்குறீங்க? இந்த வீடியோ போடுறதுக்கான செலவை கூட நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படின்னும் பொழுது நீங்கள் யார் என்னை கேள்வி கேட்கறதுக்கு?
நீங்கள் யார் என்னை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்பதற்கு? அப்படி என்ன குற்றம் நான் செஞ்சிருக்கேன்? எனக்கு பிடித்த ஒரு கட்சியை ஆதரிப்பது என்பது என் உரிமை. தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ எடுத்துப்போமே, இந்துக்களுக்கு இன்னும் ஒரு கட்சி தான் நேர்ந்து விடப்பட்டிருக்கா? ஒரு கட்சி தான் காப்பிரைட் வாங்கியிருக்காங்களா? ஏன் நான் ஒரு இந்துவாகவோ ஒரு தேசப்பற்று கொண்டவனாகவோ இருந்து கொண்டு வேறொரு கட்சியை ஆதரிக்கக்கூடாதா? இது சொல்வதற்கு நீங்கள் யார்? இதுதான் கேள்வி. தமிழ்நாட்டில் நான் வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சி, அது எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அதை செய்வேன், செவ்வனே செய்வேன். அதில் வந்து நீங்கள் வந்து இவன் விலை போயிட்டான், காசுக்காக போயிட்டான், அதுக்காக போயிட்டான், இதுக்காக போயிட்டான், ஏன் காசு வாங்காமல் நீங்கள் வேலை பண்ணுறீங்களா? காசு எதுவுமே வராமல் தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா? அவங்கவங்க அவங்கவுங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, அவர்கள் பிழைப்பை நடத்துவதற்கு அவர்கள் ஊதியம் வாங்கி கொண்டு தானே இருக்கீங்க அப்படின்னும் பொழுது, என்னுடைய வேலையே இதுதான் அப்படின்னும் பொழுது, இந்த கண்டென்ட்டை கொடுப்பதற்கோ அல்லது வேறு ஒரு தகவல்களை கொடுப்பதற்கோ நான் பணம் பெற்றுக்கொண்டால், திருட்டுத்தனமாக செய்யாமல் பகிரங்கமாக அதை செய்யும் பொழுது, என்னை கேள்வி கேட்பதற்கு உங்கள் யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்றது தான் தீர்க்கமாக சொல்கிறேன். அப்போது நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இங்கே இந்துக்களுக்கான போக்கிடமாக நான் பார்க்கிறேன். பாஜக பேசுவாங்க, செயல் வடிவத்தில் அவங்களால் கொடுக்க முடியாது. அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்கள்ட்ட கிடையாது, அதற்கான தயாரிப்புகளும் அவங்கள்ட்ட கிடையாது, அதற்கான முயற்சிகளும் அவர்களிடம் இல்லை. வெறும் வாய்ஸ் விடால் தான் இருக்கிறது. அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து அதிமுகவை நோக்கி போகக்கூடாதுனா யார் வேணாலும் போகலாம். அதிமுகவோட பெரிய அட்வான்டேஜ், யார் வேண்டுமானாலும் அதில் வந்து அசிமிலேட் ஆகலாம். ஏன்னா அந்த கட்சியுடைய ஐடியாலஜி அந்த மாதிரி, இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. நானும் இருக்கலாம், ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவரும் இருக்கலாம், அதோட அவைத்தலைவரே சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் தானே, தமிழ் மகன் ஹுசைன் தானே, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் அசிமிலேட் ஆகலாம். அதுதான் இன்றைய அவசியம் தமிழகத்தில், இன்றைய அவசியம் அதுதான். இந்துக்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இங்கே இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதில் அதிமுக முனைப்பு காட்டவில்லை என்றால் காட்டவில்லை என்கிற ஆதங்கமும் இருக்கிறது. ஆனால் அதற்கான விடை எந்த பேசுமே இல்லாத ஒரு கட்சியை நோக்கி செல்வது கிடையாது அப்படின்றத தான் நான் வந்து தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். ஸோ நான் இங்கே திரும்ப திரும்ப சொல்லுவது என்னென்னா, கிஷோர் கேசாமி என்பவர் வானத்திலிருந்து குதிக்கவில்லை, உங்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு சராசரி மனிதர். அந்த சராசரி மனிதனுக்கு என்று தேவைகள் இருக்கும், அந்த சராசரி மனிதனுக்கு என்று பிரச்சனைகள் இருக்கும், அந்த சராசரி மனிதனுக்கு என்று பாதுகாப்பு அவசியங்கள் இருக்கும். அதை அவன் பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவன் முனைவது என்பது அவனது உரிமை. அதை நீங்கள் மதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.